அது கொஞ்சம் இங்க வரைக்கும் போடாம கொஞ்சம் கீழ இருக்கு அங்க வரைக்கும் போடலாம்ல. கேரக்டர் பக்கானா, ஃபுல்லாக இன்டென்ஸ் தான், பயங்கரமாக மேல் ஃபீமேல்னு காட்டாமல் நம்மளோட பொது வாழ்க்கையை அப்படியே நேர்படுத்தி சொல்லி. பிஜிஎம் தான் சார் பக்கா, யுவன் இல்லைனா படம்லாம் இல்லை சார். ஒரு ஒரு கேரக்டர் சமைச்சிருக்காங்கண்ணா தரமணி. உண்மையிலே வந்து டோட்டல் ஜானர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மூவிஸ். வந்து ராம் வந்து நிறைய இடத்துல அப்ளாஸ் வந்து பயங்கரமாக வாங்குறாரு, நிறைய இடத்துல ஸ்டேட்டஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது சீன்ஸ்லாம் வந்து அது மாதிரி சினிமோட்டோகிராஃபிலாம் செதுக்கியிருக்காங்க படத்தில் நிறைய இடத்துல. யுவன் பிக் பிளஸ் ஆஃப் த மூவி. படத்தை பற்றி நல்லா இருக்கு படம், பட்டு பாதிலேருந்து தான் பார்த்தோம், லேட்டாக வந்தோம், அதனால் ரொம்ப தெரியலண்ணா. நல்லா இருக்குண்ணா படம். கேரக்டரை வந்து ரியல் லைஃப் மாதிரி இருக்குண்ணா, பேசிக்காக மாடர்ன் லைஃப்லாம் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓவராலாக வந்து சென்னையில் தரமணி எப்படி இருக்குன்றதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக நடுவில் ஸ்டேட்டஸ் போடுறாரு யார், ராம் டைரக்டர் ராம். முடியல வேற மாத்திட்டேன், பின்ன எப்போ பார்த்தாலும் ஜடைய போட்டுப்பாங்களா. என்ன டாப் இது, இதுக்கு எப்படி என்ற இப்போ பார் டண்டடாய். இந்த சோஷியல் வியூவை வந்து மாற்றி கொடுக்குது நமக்கு. படம் பார்க்குறவங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற சோஷியல் வியூஸோட எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட இன்னுமே வித்தியாசமாக பார்க்க தோண வைக்குது. தரமணி சூப்பராக இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், நல்லா ஃப்ரெஷ்ஷான சீன்ஸு, நல்லா இருந்தது படம்.